இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானமும் கிருபையும் பெருகுவதாக. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வேத தலைப்பு ஃபேஸ் த ஃபியர் வித் காட். பயத்தை தேவனோடு கூட எதிர்கொள்ளுங்கள். மனிதர்கள் எல்லாருக்குமே பயம் என்ற உணர்வு உண்டு தாங்க. அந்த உணர்வை கொடுத்ததும் தேவன்தான். ஆனால் இந்த உணர்வு அதிகமாகும் பொழுது, அந்த உணர்வு நம்மளை ஆளுகை செய்ய தொடங்கும் பொழுது, நம் எதிராளியாக இருக்கிற சத்ருவுக்கு அது ஒரு பெரிய பிளே கிரவுண்டாக மாறிவிடும். பாருங்க, வாழ்க்கையில் எப்பயுமே சில பேர் பயந்து கொண்டே இருப்பார்கள். உங்களோட வாழ்க்கை முழுவதுமாகவே ஒரு விதமான பயம் ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்காக என்னுடைய வாழ்க்கையில், நாங்கள் ஏதாவது ஒரு பயணம் லாங் ட்ராவல் பண்ணும் பொழுது காரில் ஏறி உட்கார வரைக்கும் சந்தோஷமாக இருப்பேன், உட்கார்ந்து விட்டேன் என்று பார்த்தால் ஒரு விதமான பயம் என்னை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும். ஏன் என்று பார்த்தால், இப்போ லாங் ட்ராவல் பண்ண போகிறோம், ஏதாவது விபத்து நேர்ந்து விடுமோ என்றெல்லாம் எனக்குள்ளே ஒரு பயம் வந்துவிடும். பாருங்கள், ஹூஎவர் இஸ் டிரைவிங், டிரைவர் ஓட்டினாலும் சரிதான், இல்லை என்னுடைய கணவர் அந்த டிரைவ் பண்ணி கொண்டு போனாலும், அவ்வளோ நேரம் நானும் உறங்காமலே இருப்பேன். பாருங்கள், 8 மணி நேரம், 10 மணி நேரம், எவ்வளோ நேரமாக இருந்தாலும் நான் ஒரு டென்ஷன்லேயே இருப்பேன். அந்த நேரத்தில் பாருங்கள், நம்ம நியூஸ் பேப்பரில் வாசித்தது, செய்திகளில் பார்த்த அநேக சம்பவங்கள், விபத்தின் சம்பவங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றாக எனக்கு சிந்தைக்குள்ளே வந்துவிடும். அதுதான் முன்னாடியே நான் சொன்னேன், சத்ருவுக்கு நாம் பெரிய இடத்தை கொடுத்து விடுவோம். வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸாக படுக்கும்பொழுது தான் நான் யோசிப்பேன், இந்த 8 மணி நேரம், இந்த 10 மணி நேரம் நான் மிகவும் பயந்தல்லவா வந்தேன். ஒரு விதமான உணர்வு என்னை ஆளுகை செய்து கொண்டு வந்ததை நான் அநேக நாள் உணர்ந்திருக்கிறேன். ஆனால் என்னோடு கூட பயணம் பண்ணவங்களாம் பார்க்கும்போது உறங்கி கொண்டு வருவார்கள், சிரித்து பேசி கொண்டு வருவார்கள், எதையாவது சாப்பிட்டு கொண்டு வருவார்கள், ரொம்ப ஹாப்பியாக வருவாங்க. பட் நான் மட்டும் ஒரு விதமான பயத்துலேயும் டென்ஷன்லேயுமே இருப்பேன். இதை குறித்து நான் தேவனிடத்தில் ஒரு நாள் கேட்டபொழுது தேவன் சொன்னார், அருமையான ஒரு பயணம், அந்த பயணத்தை நீதான் உன்னோட வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பயத்திற்கு இடம் கொடுத்து விட்டாய், நீ வேதத்தில் வாசிக்கவில்லையா, உனக்காக தம்முடைய தூதர்களை அவர் கட்டளையிடுவார் என்று, அதை ஏன் விசுவாசிக்கவில்லை என்று ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து பேச தொடங்கினார். பாருங்கள், அப்போ தான் நான் நினச்சேன், இது ஒரு பயங்கரமான ஒரு பொல்லாத ஒரு சத்ரு. அதே போல் நம்ம வாழ்க்கை என்பது ஒரு பயணம், லைஃப் இஸ் எ ஜேர்னி. இந்த பயணத்தில் அநேகர் என்னை போலவே வாழ்க்கை முழுவதுமே பயத்தினால் பிடிக்கப்பட்டு அநேக நாட்களை நம்ம வீணடித்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நபராய் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பயம் என்ன பண்ணும் என்று பார்க்கும் பொழுது, நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அது வெகுவாக குறைத்து விடுவதோடு மாத்திரம் அல்லாமல், நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மளுக்கு கொடுத்த சந்தோஷத்தை அது திருடிவிடும், நம்மளுடைய மகிழ்ச்சியை அது திருடிவிடும். பாருங்கள், தேவன் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து அது பரிபூர்ணம் அடையும்படி விரும்புகிற ஒரு நல்ல தேவன். ஆனால் அதை முழுவதுமாய் இந்த பயத்தின் உணர்வு திருடிவிடும். பொதுவாக வருகிற பயம் இல்லாமல் வாழ்க்கையில் இல்லை, எனக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு, இந்த காரியத்தை நினைக்கும் பொழுது, என் பிள்ளையை குறித்து நினைக்கும் பொழுது, என் கணவரை குறித்து நினைக்கும் பொழுது, என் எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் பொழுது எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, அது நாள்தோறும் என்னை வாதித்து கொண்டே இருக்கிறது, என்னோட ஆரோக்கியத்தை குறித்து நினைக்கும் பொழுது எனக்கு அந்த வியாதி வந்துடுமோ, இந்த வியாதி வந்துடுமோ, இப்படியெல்லாம் ஒரு விதமான ஒரு உணர்வு என்னை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது என்று, யாராவது அப்படிப்பட்ட ஒரு ட்ராப்புக்குள்ளே ஒரு கட்டுக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். பயத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41:10, அதனுடைய 10வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று எல்லா வாக்குத்தத்தையும் ஒரே வசனத்திலே தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். வேத வல்லுநர்கள் இப்படியாக சொல்கிறார்கள், வேதத்தில் 366 முறை நீ பயப்படாதே என்று
தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி பார்த்தா நாள் ஒன்றுக்கு ஒரு வருஷத்தோடைய எல்லா நாளும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே என்று. உதாரணமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை குறித்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடுடைய சிஎம் வந்து உங்ககிட்ட சொல்கிறார், நீ பயப்படாத, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் பயப்படுவீங்களா இல்லை கலங்குவீங்களா? இல்லை இல்லை. இப்போது அந்த அதிகாரிக்கே அவ்வளோ பவர் இருக்குமானால் எல்லாவற்றையும் படைத்த தேவன், எல்லாவற்றையும் உருவாக்கின தகப்ப நீங்கள் நம்மை பார்த்து சொல்கிறார், நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். நம்மால் செய்ய முடியாத காரியத்தை குறித்து சொல்யூஷன் நம்ம கையில் இல்லை, அந்த காரியத்தை குறித்து நம்ம எதற்காக கவலைப்பட வேண்டும், எதற்காய் நாம் பயப்பட வேண்டும்? இந்த பயம் என்ன செய்துவிடும் பாருங்கள், கவலையை கூட்டி சேர்த்துவிடும். பயந்து பின்பு அந்த காரியத்தை குறித்து பெரிய கவலைக்குள்ள, டிப்ரெஷனுக்குள்ள நம்மளை கொண்டு போய்விடும். நம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் முழுவதுமாக அது திருடுவிடும். பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படுவதனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழம் குறைக்கவும் முடியாது. அதே போல் நாளை தினத்தை குறித்து கூட நீங்கள் கலங்காதீங்க என்று கர்த்தர் நம்மளோடு உறுதியாய் சொல்லியிருக்கு. அப்போ எவ்வளோ நல்ல தேவன், உனக்கு நாளைக்கு என்ன வேணுமோ அதை நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று தேவன் அங்கே சொல்கிறார். பாருங்கள், நாம் பயப்படும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் பாருங்கள். பிசாசு நம்மளை என்ன செய்ய வைக்கிறான் என்று நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். நாம் பயப்படும் பொழுது நாம் தேவனை அவமதிக்கிறோம், நாம் அதற்கப்புறம் தேவனை நாம் சந்தேகப்படுகிறோம், தேவன் இருக்கிறார் என்பதையே நாம் மறந்து விடுகிறோம். ஒரு பெரிய ஒரு ஆள் நம்ம கூட இருந்தால் நம்ம எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். அதே போல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறக்கிற நேரத்தில் தான் இந்த பயத்தின் உணர்வு வாழ்க்கையில் அதிகரிக்க தொடங்கி வருகிறது. வாழ்க்கை என்பது ஒரு பயணம் பாருங்கள், அந்த பயணத்தில் தேவன் உங்களோடு கூட இருப்பேன், உன்னோட எல்லா சூழ்நிலைகளையும் நான் அறிந்திருக்கேன், உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், இதை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய பயம், இந்த உங்களை பயம்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பயத்தின் அட்மாஸ்பியரை உங்களால் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். வேதத்திலிருந்து நான் ஒரு நபரை காண்பிக்க விரும்புகிறேன், அவர் அப்போஸ்தலாகிய பேதுரு. இந்த பேதுரு பாருங்க, தேவனோடு கூட மிகவும் நெருக்கமாக இருந்தார். 3.5 வருஷங்கள் தேவனோடு மிகவும் சந்தோஷமாக பயணம் செய்த ஒரு அப்போஸ்தலர். அவர் 3 முறை தேவனை மறுதளிக்கவும் செய்தார். ஏன் பேதுரு மறுதளித்தார் என்று பார்க்கும் பொழுது பயம்தாங்க. இயேசுவை போலவே தன்னையும் பிடித்து விடுவார்களோ, தன்னையும் சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்று அந்த பயத்தினால பேதுரு அங்கே 3 முறை இயேசுவை மறுதளித்தார். பாருங்க, அந்த பயத்திற்கு எவ்வளோ பெரிய வலிமை இருக்கிறது பாருங்க. அந்த பயம் வந்த உடனே இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் மறந்து விட்டது, இயேசுவோடு சம்பாஷித்தவைகள் எல்லாம் மறந்து விட்டது, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதே என்று சொன்னார், இந்த எல்லா காரியத்தையும் மறந்து விட்டார். தன் ஜீவனுக்காய் அவர் பயந்து இயேசுவை மறுதளித்தார். ஆனால் இதே பேதுரு அந்த பயத்தை நீக்கி விசுவாசத்தை பெருக துவங்கின பொழுது இதே போல ஒரு சூழ்நிலை மீண்டுமாய் பேதுருடைய வாழ்க்கையில் வந்தது. பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அப்போஸ்தலர் 12 அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அடுத்த நாள் பேதுருவை கொன்றுவிடலாம் என்று ராஜா அங்கே முடிவெடுத்த பொழுது பேதுரு என்ன செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கும்பொழுது அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார், அவர் உறங்கி கொண்டிருந்தார். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எந்த பயமும் இல்லாமல் ஒரு மனுஷனால் எப்படி தூங்க முடியும் என்று பார்க்கும்பொழுது தேவன் மேலே அவர் விசுவாசத்தை அதிகப்படுத்தின பொழுது எந்த பயம் பேதுருவை ஆளுகை செய்ததோ அந்த பயமே அவரை விட்டு விலகி போன அந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை மிகவும் சுலபமாக உங்களால் ஆளுகை செய்ய முடியும். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் எதிர்க்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். இன்றையிலிருந்து
இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசித்தீர்களானால் தேவனுடைய மகிமையை உங்களால் நிச்சயமாய் பார்க்க முடியும். எதை உங்கள் வாழ்க்கையில் பயந்து பயந்து இருந்தீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் சுலபமாக எடுக்கிற ஒரு நபராய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை குறித்தா, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸை குறித்தா, உங்களுடைய பிள்ளைகளை குறித்தா, உங்களுடைய தொழிலை குறித்தா, இல்லை உங்களுடைய சரீரத்தை குறித்தா? எனக்கு அந்த நோய் வந்துடுமோ, இந்த நோய் வந்துடுமோ, இப்படி எதையாவது குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு எல்லா பயத்திலிருந்தும் உங்களை விடுவிக்க இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் இப்போ நின்று கொண்டு இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தவர் தேவன். இந்த வாழ்க்கை எப்படி முடியும்? உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறவர் தேவன். அவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, அவரை நீங்கள் நம்பும் பொழுது எல்லா பயத்தையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த பயத்தை மேற்கொள்ள மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பாருங்கள். நிச்சயமாகவே இந்த பயத்தின் ஆவியை உங்களால் மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் நான் இதை என் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கிறேன். முதலாவதாக, எப்பொழுதெல்லாம் இப்படி ஒரு பயத்தின் உணர்வு உங்களை ஆளுகை செய்ய, உங்களை அட்டாக் பண்ண வரும்பொழுதே உங்களுக்கு தெரியுங்க, உங்கள் இருதயத்துக்கு தெரியும், உங்கள் சிந்தைக்கு தெரியும், உங்களுடைய அட்மாஸ்பியர் மாறுறதை உங்களால் உணர முடியும். அந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் தைரியமாக வாய்களை திறந்து சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று. யூ மேக்னிஃபை காட். கர்த்தரை பெரிதுபடுத்தி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது உங்களால் நிச்சயமாகவே உணர முடியும். யூ கேன் ஃபீல் த ப்ரசன்ஸ் ஆஃப் காட். அந்த பயத்தின் ஆவி நீங்கி ஒரு பெரிய ஒரு சமாதானம் அந்த சூழ்நிலையில் வருகிறதை உங்களால் நிச்சயமாய் பார்க்க முடியும். இரண்டாவதாக, எப்பெல்லாம் இப்படி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே வருகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரிடத்துல உதவி கேட்க வேண்டும். ஒரு நாளைக்கு சில நேரங்களில் 100 முறை கூட நான் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டிருக்கிறேன். லார்ட் ஹெல்ப் மீ, கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய இருதயம் ஒரு மாதிரியாய் ஒரு உணர்வுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், சிந்தை ஒரு விதமான பயத்துக்குள்ள போய்கொண்டிருக்கேன், நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது அநேக நாட்களை நான் ஜெயித்திருக்கிறேன். மூன்றாவதாக, ஃப்ரீக்வெண்ட்லி ப்ரே டு காட் அபவுட் யுவர் ஃபியர். தினமும் இந்த பயத்தின் உணர்வு முழுவதுமாக உங்களை விட்டு போகும் வரைக்கும் உங்கள் ஜெப நேரத்தில் தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கிறது, இந்த பலவீனத்தை மேற்கொள்ள உம்முடைய பலத்தை எனக்கு தாரும் என்று. You ask frequently. ஒரு காரியத்தை கண்டுபிடித்து அதனுடைய சொல்யூஷனை நிச்சயமாய் நம்ம காண வேண்டும். அதற்காக நீங்கள் தேவனுடைய பாதத்தில் உறுதியாய் பிடித்து கொண்டு, ஆண்டவரே இந்த உணர்வு என் சரீரத்தை குறித்து எனக்கு வருகிற பயம், என் பிள்ளைகளை குறித்து எனக்கு வருகிற பயம், என் கணவனை குறித்து எனக்கு வருகிற பயம், என் தொழிலை குறித்து எனக்கு வருகிற பயம், என் கடன் பிரச்சனையை குறித்து எனக்கு வருகிற பயம், இந்த பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி நீர் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறீர் என்ற அந்த உணர்வை எனக்கு தாரும் என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த பயத்தை நிச்சயமாகவே நம்ம மேற்கொள்ள முடியும். இந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் மிகவும் கவனமாய் நினைவு கூர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இருளுக்குள்ளே பிசாசு நம்மளை வைத்திருக்கலாம், பயமுறுத்தி கொண்டு நம்மளை வைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களை விடுவிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து இந்த கேட்ட காரியங்களை நினைவு கூர்ந்து நீங்கள் அதை அபியாசப்படுத்தி பாருங்கள். பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். பயம் இல்லாமல், திகில் இல்லாமல், மிகவும் சந்தோஷமாக, மிகவும் சமாதானமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாழ்க்கையை இனி நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம். அன்பின் தகப்பனே, பரலோக தேவனே, அருமையான வேலைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். பா விசேஷமாக இன்றைக்கே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் பயம் என்ற ஒரு கட்டு, பயம் என்ற உணர்வு ஆளுகை செய்து பிடிக்கப்பட்டிருக்கிற யாராய் இருந்தாலும் இன்றைக்கே இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் விடுவிக்கப்படுவார்களாக. தேவனே, அவர்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன்.
பயத்தையும் திகிலையும் கொடுத்து சிந்தையும் இருதயத்தையும் நிரப்பின எல்லா காரியங்களிலிருந்தும் ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கே நீர் கட்டளையிடும்படியாய் நான் செபிக்கிறேன். உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்கள் தந்தருளும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய மனமகிழ்ச்சி அவர்கள் வாழ்க்கையில அனுபவிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். உங்கள் நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். அப்பா பெரிய காரியத்தை செய்யுங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீர். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. அப்பா அந்த வார்த்தைகளின்படியே பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க. இன்றையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை, இன்றையிலிருந்து ஒரு பெரிய மனமகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில பிரவேசிக்கும்படியா அப்பா உங்களுடைய தயவுள்ள பாதத்தை நான் பிடித்து கெஞ்சி மன்றாடி செபிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.